லண்டை வச்சுட்டு ஒரு பொருள் வச்சுட்டு எடுத்துக்கான்னு சொல்றதை விட மூணை பகிர்ந்து கொடுத்தா என்ன பரவலாக்கப்படும். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அதுல எதுவும் கை வைக்கவே இல்லை, அது அப்படியே இருக்குது. அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒரு தொகுப்பா இருந்தது, அது 3 தொகுப்பா பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுப்பா இருந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 3 தொகுப்பா பகிர்ந்து வழங்கினால வரவேற்பு தான். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே மணி அவர்கள் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியின் பாமக சார்பில் அவர் போட்டியிடுகிறார். விறுவிறுப்பான வாக்கு சேகரிப்பில் தற்போது நம்மிடையே சில கேள்விகளை முன்வைத்து அவர் பேசியிருக்கிறார். ஐயா, இப்ப நீங்க வந்து அதாவது 10.5% இடஒதுக்கீடு பெற்ற பிறகு, பல போராட்டங்களை நடத்தி பெற்ற பிறகு நீங்க சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல், உங்களுக்கு இந்த தொகுதி மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்று தேர்தலை சந்திக்கிறோம். பாமக 23 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று பெண்ணாகரம் தொகுதி, நான் போட்டியிடக்கூடிய தொகுதி. பெண்ணாகரம் தொகுதியில் கடந்த 2 முறை வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். இந்த தொகுதி முழுவதும் கிராமங்கள் தோறும் அறிந்தவன், மக்களை பற்றியும் நன்கு அறிந்தவர். அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற பலம், நான் ஏற்கனவே இருந்த அனுபவம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல சூழல் தான் பெண்ணாகரம் தொகுதியில் நிலவுது. இது மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியிலேயும் நிலைமை ரொம்ப வரவேற்கக்கூடியதாக இருக்குது. தமிழ்நாடுகளோட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற கூட்டணி. நீங்க கேட்கிற மாதிரி இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உள்ஒதுக்கீடு, அது இந்த இடஒதுக்கீட்டில் வரவேற்பு தான் இருக்கு. குறிப்பாக இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அதில் எதுவும் கை வைக்கவே இல்லை, அது அப்படியே இருக்குது. அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒரு தொகுப்பா இருந்தது, அது 3 தொகுப்பா பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல 10.5 விழுக்காடு ஒரு தொகுப்பு தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கிற சீர்மரபினர், டினோட்டிஃபைடு, இந்த சீர்பெரண்மனைக்கல் அந்த மக்களுக்கு 7.7 விழுக்காடு, அடுத்து 1 தொகுப்பா 2.5 விழுக்காடு. ஆக அந்த 1 தொகுப்பா இருந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 3 தொகுப்பா பகிர்ந்து வழங்கினால வரவேற்பு தான். ஒரே இடத்துல லட்டு வச்சுட்டு ஒரு பொருள் வச்சுட்டு எடுத்துக்கான்னு சொல்றதை விட மூணை பகிர்ந்து கொடுத்தா என்ன பரவலாக்கப்படும். அந்த அடிப்படையில தான் இந்த இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் வரவேற்பு தானே தவிர எந்த வகையிலையும் எதிர்ப்புங்கிறது இல்லை. சிலர் தோண்டி விடப்பட்டதுனால தவிர அப்படி இல்லை. இது மிகப்பெரிய வரவேற்பு இதை பெற்றுக்கிற சூழல். பெண்ணாகரம் தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி, அது ஒன்று மாற்றுகிறது. இந்த குறிப்பா நீங்க மேட்டூர், மறுபடியும் பெண்ணாகரம் இப்படி மாறி மாறி நிற்கனுடைய இந்த தடவை பெண்ணாகரம் தொகுதியில் தரும்போது உங்களுக்கு அதிமுக மத்தியில் எதிர்ப்பு நிலவியது, இப்ப எப்படி இருக்கீங்க? எதிர்ப்புங்கிறது இல்லை. தேர்தலில் கூட்டணியை சேரும் பொழுது ஒவ்வொரு தொகுதியும் அவங்க அவங்க கட்சிக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்பு. கடுமையாக உழைக்கிறாங்க, கட்சி வளர்க்கிறாங்க. கூட்டணி கட்சிக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கலங்கிற ஏக்கம், ஒரு வருத்தம், ஆதங்கம் இருப்பது இயல்பான ஒன்று. அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு ஒரு சில இடங்களில் இருக்கும், அது பெண்ணாகரத்திலும் சரி தமிழ்நாட்டில் பரவலாக இருந்தது. 2 நாட்களில் சரியா போயிட்டு இப்போ இங்க எதிர்பார்க்கப்பட்டவர் டி ஆர் அன்பழகன், அதிமுக முன்னோடி. அவர் தினமும் என் கூட தான் இருக்காரு. அவர் ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, துணை செயலாளர் இருக்கிறாங்க, முன்னாள் செயலாளர் இருக்கிறாங்க. அவர் அன்பழகன் கூட கூட என் நேரம் தான் இருந்தார். இப்ப அவருக்கு ஒரு ஊசி போட்டுறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஒரு மறுபடியும் வந்துருவார், கொரோனா தடுப்பூசி போட போயிருக்காரு, இந்த தடுப்பூசி போட்டு வந்துருவார். அதை ஒண்ணும் பிரச்சனை, இது எதிர்பார்க்கிற ஒண்ணு இயல்பார், சகஜ நிலை நிலவுது. எங்களை விட பாத்தீங்கன்னா அவங்க அதிமுக கடுமையா உடைக்கிறான், வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கறதுல முனைப்பு காட்டுறாங்க. ஐயா, குறிப்பா இப்ப வந்து இந்த உள்ஒதுக்கீடுன்றது தென் மாவட்டங்கள்ல பெரிய எதிர்ப்பை சந்திச்சிருக்காரு. இந்த நிலையில மதுரையில நேற்று பேசும்போது கூட அமைச்சர் அது உதயகுமார் இது வந்து தற்காலிகமானதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உள்ஒதுக்கீடு என்பது தற்காலிகமானதுன்னு வார்த்தையில சொல்லாம தவிர இது முதல் கட்டமானதுதான். முதல் கட்டமானதுங்கிறத அப்படி சொல்லியிருக்கலாம். இது முதல் கட்டமானது சட்டமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது, ஆளுநருடைய ஒப்புதலை பெறப்பட்டிருக்கிறது, அரசு இதெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது நிரந்தரமானது, மாற்று கருத்தே இல்லை. இதை மேம்படுத்துவதற்கு
இலவச எரிவாயு கேஸ் சிலிண்டர் கொடுப்பது போன்ற
उधार वायकाल अगल आल आधार विवसाय उपरी मडं पेनापुरी अंपमणि मकल मे ना वरवे पत्व कई उपरी उत्पत्ति उपरी धर्मपुरी सामाचार वो सर
उत्साह मकल उत्साह।